ஒன்று வந்து மூக்கையூரில் உள்ள துறைமுகம். அந்த துறைமுகத்துடைய அழகையும் அமைப்பையும் அது மீனவர்களுக்கு எந்த அளவுல பயன்படுது அப்படின்றதையும் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த மீனவ இந்த துறைமுகமானது மூக்கையூர் துறைமுகமானது நாட்டு படகுகள், விசைப்படகுகள் மற்றும் ஆழ்கடல் விசைப்படகு இப்படி அனைத்து வகையான மீன்பிடி தொழிலுக்கும் சாதகமான ஒரு துறைமுகமாக இருந்து வருகிறது. ஏன்னா நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம், எல்லா படகுமே இங்கே கிடக்குது. அதாவது ஆழ்கடல் விசைப்படகு கிடக்குது, நாட்டுப்படகு, விசை இது விசைப்படகு, இழுவைப்படகுகள், இப்படி எல்லா விதமான படகுகளும் கிடக்குது. அதனால வந்து இந்த துறைமுகம் வந்து மீனவர்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த துறைமுகத்துடைய கட்டமைப்புகளும் வந்து சிறப்பாக இருக்குது. எல்லா வசதிகளும் கூடிய துறைமுகமாக இந்த துறைமுகம் இருக்குது. நீர்த்தேக்க தொட்டி இங்கே பாருங்க, இதுனா மேல் நீர்த்தேக்க தொட்டி, இதுக்கு வந்து நம்ம மீனவர்களுக்கு தேவையான நீர், அப்புறம் வந்து பாத்து கழிவறை, இப்படி ஐஸ் பிளான்ட் கட்டுறதுக்கான அமைப்புகள், இப்படி எல்லா வசதிகளோடையும் இந்த துறைமுகம் இருக்குது. இது வந்து ஒரு பெரிய அளவில் இந்த துறைமுகம் வந்து மீனவர்களுக்கு பேருதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். துறைமுகத்தில் வந்து மீன் ஏலம்புறதுக்காக ஒரு கட்டடம் இருக்குது. அந்த கட்டடத்தில் மீன் ஏலம் விட்டு மீன்களை வந்து மற்ற ஊர்களுக்கு வந்து கொண்டு போகிறதுக்காக வியாபாரிகள் வந்து மீன் ஏலம் எடுத்துருக்காங்க. அதான் நம்ம இப்போ பார்க்குறோம். மூக்கையூரில் உள்ள மீன் சந்தையை தான் நம்ம பார்க்கணும். உள்ள சிறப்பம்சங்கள் பார்த்தா பாத்தீங்களா, அதுல அந்த மீனவர்களுக்கான ஓய்வறைனா இருக்குது, இயந்திர வைப்பறை, கழிப்பறை, படகு இயந்திரம், பழுது நீக்கும் அறை, சாய்தளம், இப்படி எல்லா வசதிகளோடும் கூடிய இந்த துறைமுகம். அதாவது
சரகு கப்பல் கிளாரட். நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்கியா?